अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वकं। श्री गुरुभ्यो नमः। दैवत्तिन कुरल रिवाळुडैय अंद मुतुमुधान उपन्यासंगल रिवाळ्टेंद उपदेशंगल अदु अवा वायिलेंद अंद दैवत्तोड वायिलेंद वंदद नमक्क एडुत्तु அப்படியே சொன்னே இல்லையா, திரட்டிப்பால் மாறி அண்ணா கொடுத்துருக்கார். இது நம்ம ஒன்று ஒன்று பீஸாக சுவச்சின்ருக்கோம். அந்த பீஸில் இன்னைக்கு நிறைந்த ஆனந்தம், த ஸ்வீட்டஸ்ட் பாட்டு. தலைப்பு பேரே நிறைந்த ஆனந்தம், அத்வைதத்துக்கு கீழே வருது. வால்யூம் ஒன்ல 2.8 சாப்டர், 2.8 சாப்டர், 2.8 பகுதி. எப்படி வந்து நிறைந்த ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் பெரியமாக பேசியிருக்காங்க. அத்வைதம் தானே, அத்வைதம்ங்கிறது என்ன? நிறைந்த ஆனந்தத்தை, அந்த ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம், அதை தான் வந்து அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறோம், பரமாத்மாங்கிறோம். அதை பற்றி தான் பெரியவா சொல்கிறோம். அதாவது பெரியவா ஒரு கதை சொல்கிறா இதுக்கு. கிருதயுகத்தில் பிருகு முனிவர் இருந்த, பிருகு முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார் இல்லையா. அவர் வந்து தன்னுடைய பிதாவான வருணன் இடத்துல போய் கேட்குறார், ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. அந்த வருணன் இடத்துல போய் கேட்குறார், நிறைந்த வஸ்து எது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிற கேட்டுட்டு அவரே சொல்கிற, பிருகுவே சொல்கிற, நிறைந்த வஸ்து எதுவோ அது காலத்தாலும் நிறைஞ்சிருக்கணும். நிறைஞ்ச வஸ்து நான் எதை கேட்குறேன்னா, அது காலத்தாலும் நிறைஞ்சிருக்கணும், தேகத்தாலும் நிறைஞ்சிருக்கணும், வஸ்துவிலும் நிறைந்து குறையில்லாமல் இருக்கணும். அத்தகைய நிறைந்த வஸ்து எனக்கு சொல்லுங்கோ, அது எதுன்னு சொல்லுங்கோ, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு தன்னுடைய பிதாவான வருண இடத்துல கேட்குற பிருகு முனிவர், நிறைந்த வஸ்து எது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதானால் ரொம்ப நிறைஞ்சிருக்கணும், எல்லா விதத்துலேயும் நிறைவான ஒரு வஸ்துவாக இருக்கணும், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அப்பாட்ட அவர் டவுட்டு கேட்குறார். உடனே வருணன் சொல்கிறார், நீ போய் தபஸ் பண்ண, அது உனக்கே அப்போ தெரியும் அப்படின்னு வருணன் சொல்லிட்டார். டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணல, நீ போய் நீயா ரிசர்ச் பண்ணுன்ட்டேன். அவள் அவர் போய் தபஸ் பண்ணுற, அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் தபஸ் பண்ணுற, தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல்ல தபஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒன்று ரியலைஸ் பண்ணுற, இந்த சரீரம்தான் உயர்ந்த வஸ்து, இதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறதுங்கிற வாஸ்தவம் தானே, சரீரம்தான் உயர்ந்த வஸ்து. அவருக்கு அப்போ அந்த டைமுக்கு அப்படி தான் தோணுது. அவர் அப்படி தபஸ் பண்ணும்பொழுது அந்த உடம்பை வச்சுட்டு அவர் திங்க் பண்ணுறாரு இல்லையா, அதனால் இந்த சரீரம்தான் உயர்ந்த வஸ்து, அதுதான் எல்லாவற்றையும் உணர்கிறது. உணர்கிற பொருள் உணரப்படுகிற பொருளை விட சிறந்தது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு ஓகே தபஸை முடிச்சுக்கிறேன், கண்டுபிடிச்சிட்டோம், இந்த சரீரம்தான் உயர்ந்த வஸ்து, இந்த தேகம்தான் உயர்ந்த வஸ்து அப்படின்னு உணர்ற அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்பாட்ட போயிட்டு, அப்பா அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சரீரம்தான் உயர்ந்த நிறைந்த வஸ்து அப்படின்னு சொல்கிறார் பிருகு முனிவர். திருப்பியும் வருணர், அப்பாவான வருணர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுற. இது தப்பு ரைட்டுன்னு சொல்லலை, நீ இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு, போகாதுன்றாப்ப அவர். சரி நான் அப்படியே பண்ணுறேன், கொஞ்சம் திருப்பியும் போய் தபஸ் பண்ணுறேன். உடனே அவருக்கு தோன்றது, இது மாதிரி 5 அவர் தபஸ் பண்ணுறார், 5 பண்ணிட்டு போய் அப்பாக்கிட்ட போய் சொல்லிட்டு வர்ற, இல்லை இல்லை நீ இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் இது போகாது அப்படின்னு ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு புது புது திங்ஸை கண்டுபிடிக்கிறார், அதுதான் உயர்ந்தது, இதுதான் உயர்ந்த வருணன்ட்ட போகிறார், இல்லை நீ இன்னும் வாட்டி தபஸ் பண்ணு அப்படிங்கிறார். அப்படி அவர் உணர்ந்த
என்னென்ன உணர்ந்தார் அப்படின்னா, முதல்ல இந்த உடம்பு நிறைந்த வஸ்துன்னு அவருக்கு தோன்றுது இல்லையா, அடுத்தது அவருக்கே தோன்றுறது இந்த உடம்பு தான் ஒரு நாள் பிரேதமாக போயிடுமே அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ இந்த உடம்பு நிறைஞ்ச வஸ்து இல்லை, இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கிற அந்த பிராணன் தான், உயிர் தான் நிறைந்த வஸ்துன்னு அவருக்கு தோன்றுறது. அப்போவும் போய் சொல்கிற, அப்போ அந்த உயிர் தான் இரு, இல்லை இல்லை நீ இப்போ இன்னொரு வாட்டி பண்ணு. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணுற, இந்த உயிர் போயிடும் ஒரு நாள், அதனால் இல்லை இல்லை இந்த மனசு தான் நிறைஞ்ச வஸ்து, இந்த மனசு தான் எல்லாத்தையும் நினைக்கிறது எல்லாத்தையும் பண்ணுறது, அதனால் இந்த மனசு தான் நிறைந்த வஸ்து உடம்புங்கிறார். அடுத்தது பிராணங்கிறார். அப்புறம் மனசு தான் அப்படிங்கிறார், இல்லை நீ இன்னும் கொஞ்சம் போய் பண்ணுங்கிற. அப்புறம் இந்த அறிவு தான், புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தி தான் நிறைந்த வஸ்துன்னு அவருக்கு தோன்றுறது, அதுவும் இல்லை. ஐஞ்சாவது முறையாக அவர் தபஸ் பண்ண போகிறார், இதெல்லாம் சொல்கிற இல்லை இல்லை நீ இப்போ நின்னு வாட்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணு அப்படிங்கிற தபஸ். அப்போ அவருக்கு ஒரு ஆனந்த அனுபவம் வருது, ஸ்புரிக்கிறது கொஞ்சம், எக்ஸ்கியூஸ், அந்த ஆனந்த ஒரு ஆனந்தம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவருக்கு ஸ்புரிக்கிறது, அது நிறைவாக தோன்றுறது, அந்த ஆனந்தம் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கு அவருக்கு. உடனே அப்பா கிட்ட போய் திருப்பின்னு சொல்கிறேன், போயிட்டு அப்பா நீங்கள் சொன்னபடி இத்தனை நாட்கள் நான் தபஸ் பண்ணேன், இப்போல்லாம் நடுநடுவில் எனக்கு என்னமோ ஒரு விதமான ஒரு ஆனந்தம் ஸ்புரிக்கிறதே. அவர் போய் இதுதான் ஆனந்தம்னு ஃபைனலைஸ் பண்ணி சொல்லலை, ஏன்னா அப்பா திருப்பி ஏதாவது சொல்லிடுவாருன்ட்டு. எனக்கு இத்தனை நாள் நீங்கள் சொன்னபடி பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ என்னமோ நடுவில் நடுவில் கொஞ்சம் ஆனந்தம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ஆனந்தம் வருது, அது என்ன தெரியல ஸ்புரிக்கிறது, இது என்னன்னு அப்பாட்டையே கேட்குறார். அப்போது வருணன் சொல்கிறார், உனக்கு ஒவ்வொரு சமயத்திலும் கொஞ்சம் ஸ்புரிக்கிறது அப்படின்னு சொல்கிறியே, இந்த ஆனந்தம், இந்த ஆனந்தம் தான் அந்த வஸ்து, நீ தேடுற அந்த வஸ்து அப்படிங்கிற, நிறைந்த வஸ்து என்னன்னு கேட்டியே, இந்த ஆனந்தம் தான் நீ தேடுகிற வஸ்து. சரி, இது உனக்கு துளி துளி உண்டாருது, இதுவே நிறைஞ்சிடுதுன்னு வச்சுக்கோ, அதுதான் பேரானந்தம் அப்படிங்கிறார் வருணன். குஞ்சு குஞ்சு குஞ்சம் வருது இல்லையா, அது உனக்கு அதுவே நிறைந்தெடுத்து உனக்கு அப்படின்னா அதுதான் பேரானந்தம். அந்த பேரானந்தம் எப்பொழுதும் குறைவில்லாமல் காலத்தாலும் தேகத்தாலும் நிறைந்து இருக்கும்படியான ஒரே வஸ்து அப்படிங்கிற, கரெக்டு தானே. நமக்கு தபஸ் பண்ணி பூஜை பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவலி இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அந்த ஆனந்தம் ஸ்புரிக்கும், பகவானை உணர முடியும். அந்த பகவானை உணர்ந்து ஒரு ஆனந்தம் ஒரு செகண்டு கிடைக்கிறது இல்லையா, அந்த ஆனந்தமே ஒரே ஃபுல்லாக நிறைஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, மகான்கள் மாதிரி. அவள் என்ன பண்ணுவாள், அவளுக்கு ஃபுல்லாக ஆனந்தம் நிறைஞ்சிடும், பகவான் தான் பரமாத்மா தான் எல்லாங்கிறத உணர்ந்துருவாள், அதுதான் பேரானந்தம். அது எப்போ, எப்பொழுதுமே காலத்தாலும் தேகத்தாலும் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். இந்த பிருகுமுனிவர் தேடின அந்த வஸ்து அதுதான் சரீரம், இந்த பிராணன். அவருக்கு தோன்றது இல்லையா, சரீரம் தான் பெஸ்ட்டுங்கிறார் ஒரு சமயம், ஒரு சமயம் இந்த பிராணன் தான் பெஸ்ட்டுங்கிறார், ஒரு சமயம் மனசு தான் பெஸ்ட்டுங்கிறார், அறிவு தாங்கிறார் நாம் தேடுற வஸ்து, இது எல்லாவற்றுக்கும் இல்லை, இது எதுவுமே இல்லை, இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று ஆத்மான்னு இருக்கு அப்படிங்கிறார் வருணன் பிருகுமுனிவருக்கு உபதேசம். நீ சொன்ன சரீரம் மனசு புத்தி இது எல்லாவற்றிற்கும் ஆதாரமான, இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அந்த ஆத்மா தன்னைத்தானே அறிந்து அனுபவிப்பதில் தான் இந்த ஆனந்தம் உண்டாகிறது. எப்படி ஆத்ம விசாரம்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ போய் அவர் தபஸ் பண்ணுற, தபஸ் பண்ணும்போது என்னாகும், ஒன்றுமே இப்போ தபஸ் பண்ணும்போது மற்ற திங்கிங் இல்லாமல் பண்ணுவார் இல்லையா, நம்ம மெடிடேட் பண்ணும்பொழுது. அப்போ அந்த ஆத்ம விசாரம், நம்ம இந்த என்ன, நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், இந்த சரீரம் என்ன, நம்ம இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அந்த ஆத்ம விசாரம், அந்த ஆத்மா தான் இது எல்லாத்தையும் விட மேலானது,
அது தன்னைத்தானே அறிந்து விசாரம் பண்ணி அறிந்து அதை அனுபவிக்கும், தன்னைத்தானே அனுபவிக்கும். அந்த அனுபவிக்கிற ஆனந்தம் அதுதான் ஆனந்தம். இந்த ஆனந்தம் அதனால தான் உண்டாருது. தன்னைத்தானே அனுபவிக்கிறது தான் என்னத்தும், அந்த பரமாத்மா சர்வாத்மாவையே அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ஆத்மா வேற இல்லை, பரமாத்மா வேற இல்லையே, அந்த பரமாத்மாவில் அடக்கம் தானே இந்த ஆத்மா. அப்போ அது அனுபவிக்கிறது அந்த பரமாத்மாவையே அனுபவிக்கிற மாதிரிங்கிறதுனால, அந்த பகவானை உணர்றதுனால நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பகவானுடைய ஒரு பகுதி தான், அந்த பகவான் தான் நம்ம, நமக்கு நம்ம பகவானுக்குள்ள ஒரு பகுதி அப்படின்னு உணர்ந்து அப்போ ஏற்படுகிற ஒரு ஆனந்தம் அது அப்படின்னு பிதா சொல்கிறார், வருணன் சொல்கிறார் அப்படின்னு பெரிவா வந்து இந்த கதையை முடிச்சுட்டு. இப்படி ஒரு உபநிஷத்து கதை இருக்கு, உபநிஷத்தில் இப்படி ஒரு கதை வருது. பிருகுமுனிவர் தன் பிதாவான வருணன்ட்ட இப்படி சந்தேகங்கள் கேட்டு ஆத்மவிசாரம் பண்ணி பேரானந்தம்னா என்னன்னு அவர் உபதேசம் பண்ணுறார் அந்த வருணன். அந்த கதையை பெரிவா சொல்கிறான், ஏன்னா ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு உணர்றதுக்காக. அந்த பேரானந்த சமுத்திரத்தில் ஏதோ ஒரு திவலை தான் நமக்கு எப்போதாவது உண்டாருது இல்லையா அப்படிங்கிற பெரியவா. அந்த பிருகுமுனிவர் சொன்ன அந்த ஸ்புரிக்கிறது எனக்கு அப்பப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னு. அந்த பேரானந்தம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், பகவான் பரமாத்மா அந்த பரபிரம்மம் பெரிய சமுத்திரம், அது பேரானந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம் சமுத்திரம் அது. அதுலேருந்து ஒரு திவலை நம்ம மேலே படும் பொழுது நமக்கு அது ஸ்புரிக்கிறது, ஆஹான்னு ஒரு நிமிஷம் அந்த ஆனந்தம் வரும். அது இந்த பக்தி மார்க்கத்திலேயே திளைச்சி இருக்கிறவளுக்கு புரியும். இப்போ அதாவது சாமி பக்கம் எட்டி பார்க்குறவளுக்கு புரியாது. அப்போ அந்த ஆனந்தம் வரும், அது ஒரு அந்த பேரானந்தத்தோடு ஒரு துளி திவலை நம்ம மேலே தெளிக்கிறது அப்படிங்கிறா பரிவம். ஒரு மரம் இருக்குது, அதில் கிளைகள் இருக்குது, இலை இருக்குது, அப்படியே அடர்ந்து இருக்கும். அந்த மரத்தடியில் நம்ம போய் உக்காண்டோன்னா கொஞ்சம் காற்று அடிக்கும்போது அந்த கிளை அப்படியே ரொம்ப அடர்ந்த மரம், சூரிய வெளிச்சமே படாது. அப்போ அந்த காற்று அடிக்கும்போது லேசாக அப்படி அது விலகும்போது அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே பட்டுட்டு பட்டுட்டு போகும். அந்த மாதிரி தான் அது பேர் ஆனந்தம் ஸ்புரிக்கிறது அப்பப்போ நமக்கு. அது வந்து அந்த மரமெல்லாம் விலகி, அதாவது நம்மளுடைய அந்த ஞானங்கள்லாம் அப்பப்போ விலகிறது. அப்பப்போ ஒரு ஒரு நமக்கு ஏதோ ஒரு ஞானம் பிறக்கிறதாக பகவானை உணர்கிறோம். அப்போ அந்த அந்த சமயத்தில் நமக்கு அந்த ஆனந்தம் பிறக்கிறது. அது வெயில் வந்து மரம் அடர்ந்த மரத்தடியில் உட்காரும்பொழுது காற்று அடிக்கும்போது நம்ம மேலே வெயில் பட்டு பட்டு போகுமே, அந்த மாதிரி நமக்கு ஆனந்தம் ஸ்புரிச்சுட்டு ஸ்புரிச்சுட்டு போகிறது அப்படிங்கிற. அப்புறம் கிளைகள் மூடிக்கிறது, அது மறைஞ்சுடுறது. அந்த மாதிரி தான் நமக்கு ஆனந்தம் அவ்வப்போது வந்து வந்து மறைஞ்சு போகிறது. அதுவும் நான் நார்மலான பர்சன்ஸ்க்கு இல்லை பெரியவா சொல்கிறது, இதிலேயே திளைச்சிருக்கிறவாளுக்கு. ஆனந்தம்ங்கிறது எங்கே பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும்படியான், அதாவது ஆனந்தம்ங்கிறது எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும்படியான ஒரு வஸ்து. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு, அதை நம்ம உணரணும். அவ்வளோதான், இங்கே போய் உக்காண்டு இமாச்சலத்தில் போய் உக்காண்டாதான் ஆனந்தம் வரும்னு அர்த்தம் இல்லை. இந்த நகரத்தில் இந்த டிராஃபிக்கு சத்தத்துக்கு நடுவில் உட்காண்டாலும் இந்த ஆனந்தத்தை உன்னால் உணர முடியும். அதை தான் பெரியவா சொல்ல, அது எங்கும் நிறைஞ்சிருக்கு. நான் இப்போ உட்காண்டிருக்கிற இந்த ரூம்லையும் பகவானை அந்த பேரானந்தம் நிறைஞ்சிருக்கு. நமக்கு அது உணர்றதுக்கான சக்தி இல்லை, அவ்வளோதான். அந்த மரம், அந்த மரம் வந்து படிந்து நம்ம மேலே அது தடுக்கிற மாதிரி நம்மளுடைய இந்த கர்மாக்கள் எல்லாம் நம்மளை தடுக்கிறது. அப்படி தான் பெரியவா சொல்கிறோம். ஸோ இந்த இந்த அப்பப்போ வருது அந்த நம்முடைய அந்த கெட்ட கர்மா, அதை தான் இப்போ நான் சொன்னேன், அதே தான் அடுத்த வரியில் வருது. நம்மளுடைய இந்த கெட்ட நம்ம பண்ண கெட்ட பாவங்கள், நம்மளுடைய மனசு, இந்த புத்தி, இதனால் அது நம்மிடம் படாமல் அது வந்து மறைக்கிறது. அதுதான் அந்த மரம் மடர்ந்து இருக்கிற மாதிரி, இதெல்லாம் அந்த மாயை எல்லாம் வந்து மறைக்கிறது. நம்மளை ஒரு க்ஷணம் நம்ம பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு புண்ணியம், எப்போவாது ஏதாவது ஒரு நாமா சொல்லியிருப்போம், கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு நல்காரியம், யாருக்காவது ஏதோ அங்கே சாப்பாடு போடுறா அப்படின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் புஸ்தகத்தில் நானா சொல்கிறேன், ஏதோ அங்கே சாப்பாடு போடுறா அப்படின்னு கையை காமிச்சிருப்போம். ஒரு கதை உண்டு, எங்கள் அம்மா சொல்வா, அது எந்த கதில் வருதுன்னு எனக்கு தெரியாதுன்னா, இந்த கையை காமிப்பாளாண்டி இந்த கைக்கு அத்தனை ஒரு
மேல் லோகத்தில் இந்த கைக்கு அவ்வளோ உபச்சாரம் நடக்குமா, தங்க இது போட்டு தங்க கவச்சம் போட்டுங்கிற மாதிரி இந்த கை புண்ணியம் பண்ணிக்கும். அந்த விரல் இதோ அங்கே சாப்பாடு போடுறா போய் சாப்பிடுங்கோ அப்படி நம்ம போடக்கூட வேண்டாம். அந்த சாப்பிட்ற இடத்த இப்படி காமிச்சா அந்த கைக்கு அவ்வளோ புண்ணியமா. அது மாதிரி ஏதோ ஒரு நம்மளையே அறியாமல் நாம் எங்கே தேடி போய் புண்ணியம் பண்ண போகிறோம், நம்மளையே அறியாமல் கிருஷ்ணா ராமா இல்லைன்னா சாப்பாடுக்கு யாருக்காவது இதோ அங்கே பாருங்க சாப்பிட்றா போய் சாப்பிடுங்கோம்போம், அங்கே புஸ்தகம் கொடுக்குறா ஃப்ரீயாக போய் வாங்கிக்கோங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா? அத்தனை பேருக்கு அந்த எண்ணம், அந்த நல்ல மனசு, அதுதான் புண்ணியகர்மா. அது அந்த அந்த இடத்துல புஸ்தகம் ஃப்ரீயாக கொடுக்குறா போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்ல மனசுக்கிறா, அதை கூட சில பேர் சொல்ல மாட்டா, இது எதுக்கு இவளுக்கு தெரியணும், இவா போய் எதுக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளும் இருக்கா. நான் சொல்கிறது நல்ல மனசுக்காரன், அங்கே கொடுக்குறா ஃப்ரீயாக நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. எத்தனை இடங்களில் இந்த புஸ்தகங்கள்லாம் எனக்கு படிக்கும்போது ஞாபகம் வருது. நான் காலேஜ் படிக்கும்பொழுது ஃப்ரீயாக எங்கேயோ ஜெயின் அசோசியேஷன் ஏதோ சம்திங் பாரிஸ் கார்னரில் கொடுப்பான், அது யாரோ சொல்லி நான் போய் அங்கே போய் வாங்கப்பேன். ஃபுல்லாக அந்த புத்தம்புது புக்கு கொடுப்பான், அப்படியே அந்த செட்டை ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுப்பான், புதுசாக யூஸ்டு கூட இல்லை, புது புக்கு செட்டாக கொடுப்பான். நான் வாங்கி படிச்சிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. அது மாதிரி அந்த எவ்வளோ புண்ணியம் பாருங்க, புண்ணிய ஆத்மா பாருங்க, எத்தனை குழந்தைகள் இந்த மாதிரி படிச்சிருக்கோம், எத்தனை குழந்தைகள் முன்னுக்கு வந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ புண்ணியம் அது ஒரு ஒரு குழந்தைக்கு படிப்பு படிப்புக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்குறதுங்கிறது. அது மாதிரி அந்த ஏதோ ஒரு ஜெயின் அசோசியேஷன் அது ஒன்று மறந்து போயிடுதுன்னு அது அவா கொடுப்பாது. அது மாதிரி நம்ம நம்மளுக்கே அறியாமல் அங்கே புஸ்தகம் கொடுக்குறா போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அங்கே சாப்பாடு எதுக்கு சொல்கிறா, நான் நல்ல கர்மாக்கள் ஏதோ ஒரு கிஞ்சித்து நம்ம ஏதோ கொஞ்சோண்டு எங்கேயோ பண்ணின அந்த கர்மா நம்ம பண்ணியிருப்போம், அப்போ என்னாகும் அந்த விலகி நம்ம மேலே சூரியன் படுற மாதிரி அப்பப்போ அந்த ஆனந்தம் நமக்கு வந்து ஸ்புரிக்குமா? ஏன்னா நம்மளோட புண்ணிய கர்மா அது நமக்கு காமிச்சு கொடுக்குமா, இதுதான் பரமாத்மா, இதுதான் பரபிரம்மம், இதுதான் ஆனந்தம், நீ நினைக்கிறதெல்லாம் ஆனந்தம் இல்லையே, நமக்கு அப்பப்போ அப்பப்போ காமிச்சு கொடுக்குமா? அதை எவன் உணர்ந்து அதை பிடிச்சிண்டு அதையே முழுசாக மாற்றிக்கிறானோ அவன் யோகி ஆகிடுறான், ஜீவன் முக்தன் ஆகிடுறான், பேரானந்தத்தில் திளைக்கிறான் அவன் இல்லையா? அது நம்ம அந்த க்ஷணம் நம்ம பண்ணியிருக்கிற அந்த புண்ணிய கர்மாக்கள் அது விலகும்போது காற்றடித்து இலைகள் விலகிற மாதிரி சூரியன் நம்ம மேல் அது வழியாக படுற மாதிரி அது வந்து நம்முடைய கர்மாக்களை விலக்கியதால் அது வந்து வருது. எப்போ நம்மளுடைய மொத்த கர்மாவும் நம்ம புண்ணிய பலத்தால் விலகும்பொழுதும் நம்ம ஞான வைராகம் பக்தி மார்க்கத்தில் நம்ம கர்மானுஷ்டானங்கள்லாம் நல்லா பண்ணும் பொழுது நமக்கு என்னாகும், அந்த எங்கும் பரவிய ஆனந்த திவலைகள் நமக்கு ஜாஸ்தியாக தோன்றும், அது உண்டாருது. இதுவே வளர்ந்தால் பேரானந்தம் அப்படிங்கிறா பெரியவா, இதுவே வளர்ந்து 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 பேரானந்தம் ஆயிடும். அந்த ஆனந்த சமுத்திரத்தில் லவலேசம்தான் நாம் எப்போதாவது அடைந்தவுடன் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோன்னு சொல்லிக்கிறோமா? அந்த ஆனந்த சமுத்திரத்தில் ஏதோ ஒரு லவலேசம் நமக்கு ஸ்புரிக்கும் போது அப்பா எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, என்ன ஆனந்த தரிசனம், என்ன ஆனந்தம் அப்படின்னு நம்ம சில சமயம் உணர்றோம் இல்லையா? ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அந்த பக்தியில் மட்டும்தான் அந்த வார்த்தை வரும், மற்ற ஆனந்தங்கள்லாம் அது சரியான மீனிங் கிடையாது. அந்த பக்தியில் ஏதோ ஒரு தரிசனம் பண்ணுறோம், ஏதோ அம்பாவை பண்ணுறோம், ரொம்ப ஆனந்தம், அப்பா பேர்பட நேராக பார்த்த மாதிரி அந்த ஆனந்தமே ஃபுல்லாக நிறைஞ்சிடும், அதுதான் பேரானந்தம். அதுதான் பரிவாச அந்த ஆனந்த சமுத்திரத்தில் லவலேசம் நம்ம மேலே பட்டு போகும்பொழுது நம்ம நினச்சிப்போம், ஆஹா ரொம்ப ஆனந்தமாக நம்ம இருக்கோம்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த ஆனந்தம் அது அப்பப்போ தான் வரும். அப்புறம் தபஸ் பண்ணி பண்ணி நம்ம ஆத்மா விசாரம் பண்ணால் எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருக்கும் அந்த சமுத்திரத்திலே சமுத்திரத்திலேயே கலந்து அதுவாகவே இருக்கலாம்ங்கிற பிரிவு. எப்படி இந்த கொஞ்சம் ஆனந்தம் அப்படியே பிடிச்சிண்டு நம்ம அந்த அதிலே நம்ம வந்து அந்த தபஸ் பண்ணி தபஸ்னா போய் முன்னின்னு பண்ணணும் அவசியம் இல்லை, அந்த காலம் மாதிரி நம்ம நம்மளுடைய கர்மாக்களை பண்ணிண்டு பகவானை கொஞ்ச நேரம் நிறைய ஸ்மரிச்சுண்டு பகவானை உணர்ந்து அந்த ஆனந்தம் அப்பப்போ அந்த ஸ்புரிக்கிற ஆனந்தத்தையே நம்ம வந்து அதை அப்படியே நம்ம அசப்போட்டுண்டு
நம்ம அப்படியே அதை இழுத்து நமக்கு திருப்பியும் வர வைக்கிறோம். இந்த பக்தியில் வரவழிக்க முடியும், ஆத்மவிசாரம் பண்ணி வரவழிக்க முடியும். அதுவே நமக்கு நிறைஞ்சு போய் சமுத்திரத்தில், அதுவாகவே நம்ம ஆனந்த சமுத்திரத்தில் ஒன்றா கலந்து அதுவாகவே இருக்கலாம் அப்படிங்கிறா பெரியவா. புரிஞ்சுதா? ஒரு சம்மப் மாதிரி தரேன். அதாவது ஆனந்தம் என்ன ஹெட்டிங்கு? ஆனந்தம் இல்லையா, நிறைந்த ஆனந்தம் அப்படின்னா என்னென்ன? அதே தான், இந்த அத்வைதம் தானே நிறைந்த ஆனந்தம். பரமாத்மாவை உணர்றது, பரமாத்மானா அப்படிங்கிறத உணரணும். அது உணர்றது தான் சொல்கிறேன், அந்த பரமாத்மா தான் நிறைந்த ஆனந்தம். அது சமுத்திரம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து அப்பப்போ நம்ம திவலை மாதிரி நம்ம மேலே படுறது. ஒரு சில பேருக்கு ஸ்புரிக்கும், அது ஸ்புரிக்கும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க்கிள் மாதிரி வருது அவளுக்கு இல்லையா. நம்மளே சொல்கிறோம் அதுதான் ஆனந்தம். ஆஹா பகவான் இன்னைக்கு இப்படி ஆனந்தமாக இருந்தது, ஏதோ ஒரு உணர்ச்சி அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்க. அதுதான், அது ஜாஸ்தியாகி ஃபுல்லாக நிறைஞ்சிடும். அது எப்போ? உன்னுடைய பாவம்லாம் குறைஞ்சி புண்ணிய கர்மாக்கள் ஜாஸ்தியாகி போனதில் பார்த்தோம் இல்லையா. எதனால் நம்மளை வந்து அதை நினைக்க விடாமல் நம்மளை தடுக்கிறதுனா நம்மளுடைய பாவ கர்மாக்கள். அது அந்த புண்ணியம் ஏதாவது நம்ம பண்ணணும், நிறைய பண்ண பண்ண நமக்கு புண்ணிய கர்மாக்கள் ஜாஸ்தியாகி நமக்கு அப்பப்போ அந்த ஆனந்தம் வந்து நம்மளை வந்து வந்துட்டு தொட்டுட்டு போகும். அப்புறம் அதையே பிடிச்சிண்டு அதுலேயே தபஸ் பண்ணி அதையே அந்த விசாரம் பண்ணி ஆத்ம விசாரம் நம்ம அந்த பகவானை உணர்றதுக்கு ட்ரை பண்ணி அதை அப்படியே பிடிச்சி நிறைந்த மகான்கள் எவ்வளோ பேர் இருக்கா இல்லையா. அதுதான் பேரானந்தம். அந்த பேரானந்தம் நிறைந்த ஆனந்தம், அப்படியே அந்த ஆனந்தத்திலேயே நம்ம அந்த கடலில் கலந்து அதுவேவாக நம்ம ஆகிவிடலாம் அப்படிங்கிறார் பெரியவா. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் பிருகுமுனிவருக்கு சொல்கிறார், மனசு இந்த இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு வசு ஆத்மா. அந்த ஆத்மாவை நீ உணரணும். ஆத்மாவை உணர்ந்து தான் ஆனந்தம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஆத்மாவை நம்ம உணரணும். ஓ நம்ம ஆத்மா இது, நம்ம வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கோம், நம்ம வந்து அந்த பரமாத்மாவோட ஒரு பகுதி அப்படிங்கிறத உணரணும். அந்த உணர்வு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வேணும். புண்ணியங்கள் பண்ணணும், கர்மானுஷ்டானங்கள், பூஜை இல்லை பக்தியில் முதல்ல இறங்கணும். இதெல்லாம் நிறைய போன சாப்டர்ஸில் பார்த்தோம். எப்படி இதை ட்ரெயின் பண்ணிக்கணும் நம்ம மைண்டை? ஏன்னா நேத்தில் எதுலேயோ கேட்டேன், எதுலேயோ படித்தேன்னா, ஆமாம், இந்த பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் நம்மளை அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. நம்மளை ரொம்ப வருஷமாக ரொம்ப ஜென்மாக்களாக நம்ம ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்கு பழகியிருப்போம் இதையா, அது அதன் வாசனை அவ்வளோ சீக்கிரம் விடாது. புண்ணியம் பண்ண பண்ண நல்ல நினைவுகள் வர வர வர, நல்ல நல்ல சிந்தனைகள் வர வரதான் அந்த வாசனை அவ்வளோ எத்தனையோ அதுக்கு ஜென்மா எடுக்கணுமா. இந்த ஜென்மாலேயே நம்ம ஒன்று உணர்ந்துட முடியும்னு நான் சொல்லலை. நான் ஜென்மா நமக்கு பாவம் பாக்கி இருக்கும், திருப்பியும் பிறப்போம். பிறக்கும்போது அந்த மனித பிறவியாக நமக்கு பகவான் கொடுத்து நமக்கு புண்ணியம் பண்ண வைக்கணும். பகவான் பண்ணி ஏதோ ஒரு ஜென்மாவில் நம்ம பகவான் அடையணும். நம்ம அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, ஏன்னா அது அத்வைதத்துக்கே மாறுபாடு. அதாவது நாம் பகவான் அப்படிங்கிறத உணர்ந்து பகவானும் நாம்களும் ஒன்றா கலக்கிற அந்த அந்த ஒரு பிறவியில்லா தன்மை நமக்கு கிடைக்கும். ஒரு ஜென்மாவில் கிடைக்கும், அது இந்த ஜென்மா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு ஒரு ஜென்மாவில், இந்த ஜென்மா முடிஞ்சு படுத்த என்ன இனிமேல் ட்ரைனிங் எடுக்குன்னு நினைக்காதீங்க, அடுத்த ஜென்மாவில் கண்டினியூட்டி இருக்குது நமக்கு. அதனால் புண்ணியம் பண்ணி சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற பிரிவா. நிறைய பக்தியை பண்ணணும், பகவானை நினைக்கணும். நினைக்க நினைக்க அந்த மனசு ட்ரெயின் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மனசு அவ்வளோ சீக்கிரத்தில் உட்காராது. பூர்வ ஜென்ம வாசனையெல்லாம் இருக்கும், என்னெல்லாமோ ஆட்டம் போட்டோமோ அந்த வாசனை திருப்பி திருப்பி நம்மளை இழுக்கும். அதை கொண்டு வரணும், அதை கொண்டு அங்கே விடாமல் நம்ம மனசை கட்டுப்படுத்தி பகவானை உணர்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அத்வைதம் முழுக்க எல்லா சாப்டர்ஸ்லையும் சொல்ல போகிற விஷயம். ஆனந்தம்ங்கிறது ஒன்று தான், அந்த ஆனந்தம் உனக்கு வரணும் அப்படிங்கிற நிறைந்த ஆனந்தங்கிற தலைப்பு பேரில் பெரியவா இதை சொல்கிறான். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷமாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருத்தா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க.